அரசாங்கம் பொருளாதாரத்தியாக படுவீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் அந்த முதலீட்டை ஆதரிக்க தானே வேணும். தெரியப்படுது, கடந்த காலங்களிலே கண்ட காலிமுக திடல்படுதில்லை. அரசு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய போக்கு சீனா சார்பான ஒரு நிலைமை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? சதீப் பிரேமதாசர், சரத் பொன்சேகா, சம்பிக்கர் அணவக்கர் போன்றவர்கள் இன்னும் வணக்கம் திரு மனோ கணேசன் அவர்களே. இந்த மாகாண சபைகளை ஏற்கனவே ராஜபக்சர்கள் நிராகரிக்கிறார்கள். அவர்கள் இது இலங்கை வந்து ஒரு சிறிய நாடு, இதற்குள்ளே மாகாண நிர்வாகங்கள் தேவையற்றவை என்று சொல்கிறார்கள். இந்த ஆணையகமும் அவ்வாறு ஏற்கனவே இருக்கின்ற சட்ட நடைமுறைகளுக்கு கீழே உருவாக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபையினுடைய பெரும்பாலான பணிகளை இந்த ஆணையகம் மேற்கொள்ளப் போகிறது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் மாகாண சபைக்கு இடம் ஒரு அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதி கொடுத்து அந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளுக்கு கீழே இந்த ஆணையகம் செயற்படுவது என்கிற ஒரு நிலைமை தான் இருக்கும். ஸோ அவர்கள் அதை தடுப்பதற்கு மாகாண சபை வேண்டாம் அல்லது மாகாண சபைகளை கலைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற ஆட்சியாளர்களிடமிருந்து அந்த மாகாண சபைக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு ஆணையகத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது தானே. அவர்கள் அந்த 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 பொறிமுறையை இல்லாமல் செய்யக்கூடிய உருவாக்கங்களை தானே கொண்டு வருவார்கள். அப்படி பார்க்கும்போது அவர்கள் செய்வது அவர்களுக்கு நியாயமானது தானே? இல்லை இல்லை, அப்படி அல்ல, அப்படி அல்ல. இந்த மாகாண சபை என்பதை நான் உதாரணமாக உங்களது அந்த கேள்வியில் தொக்கி நின்ற விஷயத்தை எடுத்துக்காட்டுவதற்காக கூறினேன். நீங்கள் எப்படி இந்த ஒரு ஆணையகம் ஆணைக்குழு ஆணையகம் ஆணையம் என்பது ஒரு எப்படி தனிநாடாக கருதப்பட முடியும், சிங்கள மக்கள் எப்படி அதை நினைத்து விடுவார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்ட காரணத்தினாலே தான் நான் உதாரணமாக சொன்னேன். பதிவுநாள் திருத்தம், சமஷ்டி கோரிக்கை எல்லாவற்றையும் கூட தனிநாடாக இல்லாவிட்டாலும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கள் அத்தகைய ஒரு செயல் எண்ணப்பாட்டை சிங்கள மக்கள் மத்திய மனங்களை விதைத்து விட்டார்கள் என்று சொன்னேன். அதை வெளிப்பாடாகத்தான் இப்படி இத்தகைய ஆணையம் கொண்டு வரப்படும் கூட அத்தகைய சிந்தனை வருகிறது. அதன் புறம் இருக்க மாகாண சபை என்பது ஒரு அரசியல் அதிகார பரவலாக்கல், அதிகார பகிர்வு, அது வேறு விஷயம், அதை இதைப்பட முடியாது. இது ஆக பொருளாதார ஆணையகம், பொருளாதார சுயாதீனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. புரிந்து கொள்ளுங்கள், பொருளாதார சுயாதீனம் என்றால் இவர்கள் பணம் பண்ணுவதற்கு வழி தேடுகிறார்கள். இந்த நாட்டில் இருந்து திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட பெருந்தொகை பணம் நிதி வெளிநாடுகளில் இருக்கின்றது. அந்த நிதி கூட இப்பொழுது சுலபமான முறையில் சட்டப்படியே இலங்கைக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இது மூலம் ஏற்படுகிறது. அது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, தங்களது பொருளாதார தனிப்பட்ட பொருளாதார நோக்கங்கள் பொருளாதார வாய்ப்புகளை எல்லாம் இந்த துறைமுகநகர் செயல்பாடுகளுக்குள் நிர்வாகத்துக்குள்ளே செயல்படுத்திக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது அரசாங்கம் பொருளாதார ரீதியாக படுவீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. உலக நாடுகள் மத்தியிலே ஒதுக்கப்பட்ட நாடாக இருக்கின்றது. ஏற்கனவே ஐநா சபையிலே மனித உரிமை ஆணையகத்திலே ஏற்பட்ட அந்த தீர்மானம் காரணமாக, ஏற்கனவே தீர்மானம் வெளியேறிய காரணமாக, இன்று புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க காரணமாக செப்டம்பர் மாதத்திலே வாய்மொழிவான அறிக்கையை ஆணையாளர் மனித உரிமை ஆணையத்துக்கு தர வேண்டும். அடுத்த மார்ச் மாதத்தில் எழுத்து மூலமான அறிக்கை தர வேண்டும். அடுத்த செப்டம்பர் மாதத்திலே இலங்கையிலே மனித உரிமை ரீதியாக ஒரு வளர்ச்சி அபிவிருத்தி ஏற்படாவிட்டால் இலங்கை எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான சிபாரசுகள் தர வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே 10-12 அலுவலர்களை இலங்கை கண்காணிப்பதற்காகவே அந்த ஆணையகம் நியமித்து அதுக்கு நிதி ஒதுக்கீடையும் பெற்றிருக்கின்றது. இதற்கு நடக்கின்ற கொண்டிருக்கும் பொழுது இதை அடிப்படை வைத்துக் கொண்டு இலங்கை போன்ற நாடுகளுக்கு தொடர்ச்சியாக சீனா போன்ற வர்த்தக ரீதியான கடன் கமர்ஷியல் லோன் தராமல் நியாயமான முறையிலே உதவி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு கடன் தருவதை நிறுத்தி இருக்கின்றன. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதி எல்லாம் நிறுத்தி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பார்த்துக் கொள்ளுங்கள், இலங்கையின் ஏற்றுமதி, அது தேயிலையா இருக்கலாம் அல்லது ஆடையா இருக்கலாம், தைத்தாடைகளா இருக்கலாம்,
ஏனைய ஏனைய அந்த ஸ்பைசஸ் போன்றவை இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அதிகமாக செல்வது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் தான், மீன் ஏற்றுமதியாக இருக்கலாம் போகிறது. ஆகவே ஏதோ இந்த இந்த அடுத்த செப்டம்பர் மாதம் வரும் பொழுது, மார்ச் மாதம் வரும் செப்டம்பர் வரும் பொழுது மனிதர்மை பகுதியிலே ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்காவிட்டால் காண்பிக்காவிட்டால் இந்த பொருளாதார தடை ஏற்படுமானால், பயணத்தடை ஏற்படுமானால் பெரும் சிக்கலில் இறங்கி விழுந்துவிடும். ஆகவே நான் காப்பாட்டுகளுக்கு ஒரே வழி என்பது பொருளாதார ரீதியான மீழ்ச்சி என்பது இந்த திருமணர் மூலமாக சீனாவின் தலைமையிலே சீனாவின் முதலீடுகளை கொட்டி அது மூலமாக துறைமுகர் மூலமாக வரக்கூடிய லாபங்களை சம்பாதித்து அது மூலமாக நாட்டை நடத்தலாம் என்று தான் இந்த அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த அரசாங்கத்தை பொருளாதாரத்துறை சார்ந்த இராஜாங்க அமைச்சரான அஜித் கபரால் பாராளுமன்றத்தில் நேரடியாக மறைமுகம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆமாம், அது நீங்கள் சொல்வது போல் நாடு பொருளாதார வீழ்ச்சியிலே இருக்கிறது. அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மேலெழுப்புவதற்காக தாங்கள் ஒரு துறைமுக நகரத்தை உருவாக்குகிறோம். அந்த துறைமுக நகரத்தின் வந்து மாகாண சபைகள் என்ற அதிகாரத்துக்கு கீழே வந்தால் அந்த மாகாண சபைகள் அவற்றுக்கு கேள்வி கேட்கும். இது போன்ற நடவடிக்கைகள் வந்து அவர்களுக்கு சிக்கலாக இருக்கும் என்பதனால், ஏனென்றால் அங்கு இரட்டை அதிகார நடைமுறை வந்துவிடும். மத்திய அரசாங்கமும் கையாளப் போகிறது சில விடயங்களை, முதலீடு தொடர்பான விடயங்களிலே மத்திய அரசாங்கம் கையாளப் போகிறது. அதே நேரத்திலே மாகாண அரசாங்கம் அதனுடைய அனுமதி அதற்கான கட்டுப்பாடுகள் விடயத்திலே தலையிடப் போகிறது. அவை எல்லாவற்றிலும் இருந்து இந்த ஆணையகத்தை மேல் நோக்கி எடுப்பதன் மூலம், அதாவது ஜனாதிபதிக்கு மட்டுமே பொறுப்பு கூறுகின்ற ஆணையமாக எடுப்பதன் மூலம் இந்த முதலீடுகளை விரைவாக்கி பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்பது தான் தங்களுடைய நோக்கம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் நாடு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறது, அதிலிருந்து மீண்டு இந்த ஒரு பொருளாதார நல்ல நிலையை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் அந்த முதலீட்டை ஆதரிக்கத்தானே வேணும். அப்படி இருக்கும்போது எதற்காக அதை எதிர்க்க வேண்டும்? இந்த இது ராஜபக்சக்களுடைய அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரு திட்டம் என்பதனால் அது எதிர்க்கப்படுகிறதா, அல்லது உண்மையிலேயே அதற்குள்ளே என்ன இருக்கிறது? இல்லை, அப்படி அல்ல. உங்களது பார்வை இது சம்பந்தமாக பிழை என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த மாகாண சபை முறைமைக்குள்ளே வந்துவிட்டால் இந்த துறைமுக நகரம் மாகாண சபைக்குள்ளே வருமானால் அந்த இரட்டை அதிகார நிலை ஏற்படும். ஆகவே தான் ஜனாதிபதி நேரடியாக தனது அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்வதெல்லாம் நியாயமான காரணங்கள் அல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன், அங்கே மாநிலங்கள் மட்டுமா இருக்கின்றன, யூனியன் டெரிட்டரி என்று இருக்கின்றது. அதாவது யூனியன் என்றது, யூனியன் என்பது மத்திய அரசாங்கத்தை குறிக்கின்றது. மத்திய அரசாங்கத்து நேரடி கண்காணிப்புகள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருக்கின்றன. பாண்டிச்சேரி இருக்கின்றது, அது ஒரு முழுமையான மாநிலம் அல்ல. புதுடெல்லி இருக்கின்றது, நியூடெல்லி, கோவா, பம்பாய் பக்கத்தில் கோவா மாநிலம் இருக்கு, கோவா, அப்புறம் புதுடெல்லி, அப்புறம் புது பாண்டிச்சேரி, இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் மாநிலங்களாக சொல்லப்பட்டாலும் கூட இவை இணைய மாநிலங்களை விட அதிகாரம் குறைந்த நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய பிரதேசங்களாக இருக்கின்றன. ஆக அப்படியான பிரதேசத்தை அங்கே உருவாக்கி இருக்கலாம். அங்கே மற்ற இடங்களிலே மாகாண சபை இருக்கும் பொழுது உருவாகி இருக்கலாம். எங்களது ஆட்சி காலத்திலே துறைமுகங்கள் உருவாகி வரும் பொழுது எங்களது அந்த காலகட்டத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த உள்துறை அமைச்சர் வஜ்ர அபயவர்தன ஒரு அமைச்சர் பத்திரத்தை அமைச்சரை கொண்டு வந்தார். என்ன அமைச்சர் பத்திரம்? புதிதாக உருவாக்கப்படக்கூடியது நிலப்பரப்பு. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கடந்த காலங்களிலே கண்ட காலிமுக திடல் இப்பொழுது இல்லை. காலிமுகம் திடலின் முகம் மாறிவிட்டது. பழைய பாராளுமன்றம் இப்பொழுது ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் கூடிய கடலிலே ஒரு பெரிய கரை தட்டிய பிரதேசம் உருவாகி அதான் துறைமுக நகர். அந்த பகுதியை இலங்கையின் நிலப்பகுதிக்குள்ளே அதிகாரபூர்வமாக இணைக்கும் கொழு மாவட்டத்தின் பகுதியாக இணைக்கும், அதையடுத்து கொழு மாநகரசு அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் என்று இயல்பான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு அமைச்சர் பத்திரத்தை அவர் அங்கே சமர்ப்பித்திருந்தார். இப்ப அதையெல்லாம் மாற்றிவிட்டு கொழு மாவட்ட அதிகார வரம்புக்குள் வராத, கொழு மாநகரசு அதிகார வரம்புக்குள் வராத ஒரு புதிய ஒரு பிரதேசத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படி உருவாக்கினாலும் கூட பரவாயில்லை. அதை கூட பாண்டிச்சேரி மாதிரி, கோவா மாதிரி நடத்தியிருக்கலாமே. அப்படியே அல்ல. பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது இந்த ஆணைக்குழு உருவாக்குவதற்கான வர்த்தமான பிரகடனத்திலே சொல்லப்படும் சட்டம் மூலம் தான் இப்பொழுது நீதிமன்றத்திலே அது பேசப்படுகிறது, வாதிக்கப்படுகின்றது. அதை பத்தி அதிகமாக பேச முடியாது. ஆனால் அதை எடுத்து பார்த்தால் தெரியும், பல விஷயங்கள் அங்கே
மிக முரண்பாடாக இருக்கின்றன. இலங்கையிலே இத்தனை வட காலத்திலே நாங்கள் பாராளுமன்றத்திலே உருவாக்கிய சட்டங்கள் பல, இலங்கையின் அமைதி, அரசியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் போன்ற துறைகள் சார்ந்த உருவாக்கிய பல சட்டங்கள் எல்லாம் அந்த புதிய உத்தேச துறைமுகங்களுக்குள்ளே செல்லுபடியாகாது, நடைமுறையாகாது என்ற எண்ணப்பாட்டை அந்த வர்த்தமான பிரகடனத்திற்குரிய சட்ட மூலங்கள், சட்ட விதிகள் காட்டுகின்றன. இவைதான் பிரச்சனை. ஆகவே இலங்கை இந்த அரசாங்கத்தை பாருங்கள், ஒரு கேலி கூத்து அல்லவா? இவர்கள் தான் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொன்னார்கள். நாங்களா சொன்ன, இவர்கள் சொன்னார்கள். அது சரிப்பிள்ளை என்பது வேறு விஷயம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொன்னார்கள். இப்ப சொல்லி இவர்களே தான் இப்ப ஒரே நாடு இல்லை, இன்னொரு நாட்டுக்குள் நாடு வருவதாகவும், ஒரே சட்டம் இல்லை, அந்த புதிய புதிய நாட்டுக்குள் வேறு சட்டம் இருப்பதாகவும் காட்டுகிறார்கள். பல பாருங்கள், ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லிவிட்டு ஒரே நாடு என்பதிலே விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். இருந்துவிட்டு ஒரே சட்டம் இல்லை, வெவ்வேறு சட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், வடகிழக்கிலே ஒரு சட்டம், தென்னிலங்கை சட்டமாக இருந்தது. தென்னிலங்கையிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம், ஊர்வலம் போகலாம், பிரச்சனை இல்லை. வடகிழக்கிலே சென்று நாங்கள் கொத்துவீர் முதல் பொலிகண்டி வரை ஊர்வலம் போனால் அதை முன்னெடுக்கும் பாராளுமன்றப்பினர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். நானும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன், தெரியும். ஆகவே ஒரே சட்டம் என்பது கேள்வி கூத்தாகிவிட்டு தான் நாங்கள் தேசிய அரங்கிலே, பாராளுமன்றத்தில் தேசிய அரங்கிலே எல்லாம் விவாதங்கள் எல்லாம் கேட்டோம். ஒரே நாடு சொல்கிறீர்கள், ஒரே சட்டம் என்பது இல்லையே என்று கேட்டால் பதில் இல்லை அரசாங்கத்தை. இப்பொழுது பார்த்தால் ஒரே நாடும் இல்லை, நாடையும் நாட்டின் டோர் நாடை உருவாக்கிவிட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொன்னவர்கள் ஒரே நாடு இல்லை ஒரு சட்டமும் இல்லை என்ற நிலை உருவாக்கி இருக்கின்றார். இதெல்லாம் சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று விகாரமாக, பிரமாண்டமாக அது சென்று எதிரளிக்கின்றது. அந்த எதிரளிப்பை தான் தாங்க முடியாமல் அரசாங்கம் தவித்துக் கொண்டிருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்பு வரும் பிறகு பார்ப்போம். சரி, அந்த சட்டமூலம் என்பது நீதிமன்றத்தினுடைய விவாதத்திலே இருக்கிறது. அங்கே நீ அதாவது செல்லுபடியாக கூடியதா, அல்லது எதிர்கட்சிகள் சொல்வதை போல அது ஒரு தனிநாட்டை உருவாக்குகின்ற மாதிரியான, அல்லது கிட்டத்தட்ட தனிநாடான ஒரு அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குமா என்பது நீதிமன்றத்திலே தீர்மானிக்கப்படும். ஆனால் இந்த விவகாரமானது அரசை ஆதரித்த குறிப்பாக பிக்குகள் மத்தியிலும், அரசோடு சேர்ந்து இயங்கிய கட்சிகள் மத்தியிலும் ஒரு சலனத்தை, ஒரு விமர்சனத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த நிலைமை எப்படி இருக்கு? நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மிக நெருக்கமான நட்பு இருக்கிறது. அரசியல் ரீதியிலே எவ்வளவுதான் மோதல்கள் இருந்தாலும் ஊடாடல்கள் எப்போதுமே இருக்கும் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையிலே. அங்கே அவர்கள் மத்தியிலே எப்படி நிலைமை இருக்கிறது? இந்த அரசு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய போக்கு, சீனா சார்பான ஒரு நிலைமை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இல்லை, அரசாங்கத்தை சார்ந்த, அரசாங்க தரப்பை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மத்தியிலே இது ஒரு பெரிய குழப்ப நிலை நிலவுகிறது. அவர்களின் பெரும்பாலோர் மத்தியிலே கூட இத்தகைய இந்த புதிய நிர்வாக அமைப்பை கொண்டு வருவது சம்பந்தமாக, திருமாநகர் சம்பந்தமாக, சட்டமூலம் சம்பந்தமாக தெளிவில்லாத நிலைமை காட்டப்படுகிறது. தெளிவில்லை, அப்பட்டமாக தெரிகிறது, தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்க தெளிவு கூட அவர்கள் இல்லாமல் இருக்கின்றது. அதேவேளை அரசாங்கத்தை உருவாக்கிய பாராளுமன்றம் இல்லாத வெளியேறக்கூடிய பௌத்த பிக்குகள் மத்தியிலே பாரிய ஒரு எதிர்ப்பு அலை அடிக்கின்றது. அரசாங்கத்தை உருவாக்கிய ஏற்கனவே பிரதான பௌத்த பிக்குகள், பிரதானமானவர்கள் எல்லோருமே இப்பொழுது இந்த சட்டமூலத்தை எதிர்க்கும் நிலையில் தான் இருக்கின்றார்கள். எல்லோருமே இப்பொழுது இந்த நீதிமன்றத்தின் விசாரணை முடிந்து நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வரும் என்று பார்க்கின்றார்கள். ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பில் கொண்டு வரலாம், ஒன்று சர்வஜன வாக்கெடுப்பு செல்லுங்கள் என்று சொல்லலாம், ரெஃபரண்டம், அல்லது சரத்துகள் சிலவற்றை திருத்தி அமைத்து விட்டு மூலிகட்டு பெரும்பான்மை கொண்டு வர நிறைவேற்றுகளை சொல்லலாம். ஆகவே இந்த ரெண்டையும் அரசாங்கம் செய்வதற்கான சாத்தியம் குறைவாக இருக்கின்றது. முக்கியமா முதல் விஷயமான அந்த ரெஃபரண்டம், சர்வஜன வாக்கெடுப்பு என்பது நிச்சயமாக செய்யாது அரசாங்கம். செய்தால் ஜனாதிபதி தேர்தலிலே தேர்தலை போன்ற தேர்தல் தான் நடைபெற வேண்டும். அதாவது ஜனாதிபதி தேர்தல் என்பது விசேஷமானது. என்னவென்றால், ஆக மேல்மட்டத்திலே நாடு ஒரு நாடும் ஒரே தேர்தல் தொகுதியாக மாறி ஒரு மேலே ஒருவர் இருவர் பிரதான இரண்டு வேட்பாளர்கள் இருப்பார்கள். கடந்த முறையிலே கோட்டாபர ராஜபக்சும் சுஜித் பிரேம்தாசும் இருந்தார்கள். அந்த மாதிரி இந்த ரெஃபரண்டத்துக்கு ஆதரவே இல்லை, ஆம் இல்லை என்று ரெண்டு பேர் போட்டியிடும் மாறி இடம் வரும். அப்படியான நிலையிலே அன்று எடுத்த 69 லட்சம் வாக்குகளை அதிகரிக்காமல் பரவாயில்லை, குறையாமல் எடுத்து காட்ட வேண்டும். குறைந்தால் தங்கள் செல்வாக்கு இழந்து விட்டது என்ற அப்பட்டமாக, ஒருவேளை வெற்றி பெற்றாலும் கூட, குறைந்த தொகையில் வெற்றி பெற்றாலும் கூட செல்வாக்கு குறைந்து விட்டது என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தும் ஒரு
விசம் பரீட்சைக்கு அரசாங்கம் போகாது, நன்றாக தெரியும் எனக்கு. அதே வேளையிலே சில சரத்துக்களை குறைத்து விட்டு அதன் மூலமாக அதை முன்னிலிருந்து பெரும்பான்மை பெற்று பாரம் நிறைவேற்றுவதும் கூட கஷ்டமான காரியம் என்னவென்றால், அரசாங்க தரப்பிலே பலர் கூட அது சம்பந்தமாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட பாருங்கள், கடந்த 20 திட்டத்தை கூட அரசாங்கம் நிறைவேற்றியது காரணம் எதிரணியில இருந்து சென்ற 7-8 வாக்குகளை வைத்துக் கொண்டு தான் உற்சாகமாக அரசாங்கம் நிறைவேற்றியது. ஆகவே 180 என்பது அரசாங்கம் முழுமையாக ஒரு அசலாக இல்லை, அது எதிரணியில் எடுத்தவர்கள் மூலமாக தான் இருக்கின்றது. ஆகவே இது சிக்கலான விஷயம். அவர்களும் சரி, எதிரிக்கூடிய அரசாங்கம் பங்காளி கட்சிகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, விமல் வீரவன்ச கட்சி, உதயகமன் பிள்ளை கட்சி, வாசு நாயக்கார் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் உடன்படுமா என்று தெரியாமல் இருக்கிறது, குழப்ப நிலை நிலவுகிறது. இதையும் எல்லாவற்றையும் கூட இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே விஷயங்கள் தெளிவு பெறும் என்று நினைக்கின்றேன். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விமர்சித்தார் என்பதற்கு அவர் அச்சுறுத்தப்பட்டார் என்பதான ஒரு அதிர்ச்சி தருகின்ற நிலைமை ஒன்று இருக்கின்ற போது, 3-2 பெரும்பான்மைக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன் என்று சொல்கின்ற துணிவு உதயகம்மன்மில விமல் வீரவன்ச வாசுதேவ நாணயக்கார அல்லது ஏனைய இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அந்த துணிவு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒருவேளை அப்படி ஒரு 3-2 பெரும்பான்மையை பெற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் இந்த ராஜபக்சக்களை எதிர்த்து அவர்கள் நிற்பார்களா? இல்லை, நான் எதிர்க்க பதில் சொல்வது பொருத்தமானது என்று நினைக்கவில்லை. இந்த கேள்வி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் மக்கள் மத்தியிலே தங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்சமான ஏற்படுமையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் நான் நினைக்கின்றேன். காரணம், இன்று ஆட்சி இருக்கக்கூடிய கோட்டாப ராஜபக்ச வம்சத்தின் அரசாங்கம் உருவாக்குவதிலே அரசாங்கத்தின் அசல் கட்சி ஒரிஜினல் கட்சிக்காரர்களை விட அதிகமாக பாடுபட்ட சிங்கள பௌத்த தேசியவாதத்தை கிளப்பிவிட்டு எங்கள் அரசாங்க செயல்பாடுகள் எல்லாம் தொடர்பாக திரித்து பேசி மக்கள் மத்தியிலே ஒரு கிளேசத்தை, கோபத்தை, இனவாதத்தை தூண்டிவிட்டு ஏற்படுத்தி ஆட்சியை எங்கள் ஆட்சியை வீழ்த்தி புதிய தங்கள் ஆட்சியை உருவாக்கியவர்களிலே முன்னணியாளர்கள் தான் விமல் வீரவன்ச, உதயகமன் பில போன்றவர்கள், பங்காளி கட்சி சார்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு சிங்கள் தேசியவாதிகள் என்ற ஒரு ஏற்படமே இருக்கின்றது. அதுதான் அவர்களது ஒரே பலம், வேறு பலம் கிடையாது அவர்களுக்கு. அப்படி நிலையிலே அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற அந்த ஏற்படமை பால்படுவதை, சிதந்து போவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். ஆனால் அந்த அத்தகைய ஒரு சூழலிலே சிங்கள மக்கள் ராஜபக்சக்களுக்கு, குறிப்பாக பொதுஜன பெரமுனவுக்கு, சிங்கள அடித்தட்டு மக்கள் மத்தியிலே கிராமங்களிலே மிக பரந்தளவு ஆதரவு இருக்கிறது என்கிற கருத்து ஒன்று நிலவுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் மத்தியிலே இவற்றை எடுத்து சென்று சரியாக இந்த விடயங்களை அவர்களுக்கு விழிப்புணர்வூட்டி ராஜபக்சக்களுக்கு எதிரான ஒரு மனோநிலையை கல்டிவேட் பண்ணும், அதை திரட்டி ஒரு திரட்சியாக கொண்டு வருகின்ற பணியை தற்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சி மேற்கொள்கிறதா? அதற்கான திறன், அதற்கான வலு அந்த எதிர்கட்சியிடம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? மக்கள் பெரிய அளவிலே செய்வதற்கு எதுவும் இல்லை இல்லையா? தமிழ் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லோருமே இந்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டாலும் கூட நாங்கள் அவ்வளவாக அது சம்பந்தமாக அந்த பிரச்சாரத்திலே ஈடுபடுவதில்லை. நான் குடும்ப எம்பி என்ற காரணத்தினாலே இது சம்பந்தமாக தவிர்க்க முடியாமல் பல விஷயங்களை பேச வேண்டி வந்தாலும் கூட, பொதுவாகவே வடக்கு கிழக்கு மலையகத்தை சார்ந்த தமிழ் எம்பிக்கள் இந்த விஷயத்திலே அவ்வளவாக அலட்டிக் கொள்வதில்லை, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு என்னப்பட்டதான் எல்லோரும் இருக்கின்றார்கள், சொன்னது சரி. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அரசாங்கத்திற்குரிய ஆதரவை வீழ்த்தி அதை தம்பச திருப்பி கொண்டால்தான் நாட்டிலே ஒரு அரச மாற்று அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்பது வெள்ளடை மலை உண்மை அது. அது யாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வெறுமனே தமிழ் முஸ்லீம் மக்களின் ஆதரவை மாத்திரம் வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை அமைக்க முடியாது, எல்லோரும் தெரியும். ஆகவே அந்த கேள்வி தொகுக்கின்ற விஷயம் என்னவென்றால், அந்த நிலைக்கு நாட்டை கொண்டு சென்று மாற்றாட்சியை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த எதிரணி திறன் மாதிரிதாக பலம் மாதிரிதாக இருக்கின்றதான் கேட்கின்றீர்கள். அதற்கு நான்
இப்போது இல்லை என்றுதான் உண்மையை சொல்ல வேண்டும். அப்படி இல்லை, அரசாங்கம் வீழ்ந்து தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது. கண் முன்னே அரசாங்கத்தை வீழ்ச்சி தெரிகிறது, ஆனால் விழும் அந்த அரசாங்கத்தின் அந்த வீழ்ச்சி வீழும் பகுதியை தாங்கி பிடித்து தம்பது திருப்பும் அளவுக்கு இன்னமும் இந்த எதிரணி பலம் வாய்ந்ததாக தன்னை உருமாற்றிக் கொள்ளவில்லை, வரடுத்துக் கொள்ளவில்லை. இன்னும் நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் கணிசமாக இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்படி பலமற்றதாக அல்லது பலம் வாய்ந்ததாக பலமற்றதாக அந்த எதிர்கட்சி இருப்பதற்கும் அது தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கும் எது தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்க? அது பலப்படுத்துவதற்கு எது தடையாக இருக்கிறது? எதிரணிக்குள்ளே இன்று ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பிரதானமான எதிர்கட்சி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி என்பதை நாங்கள் எல்லோருமே கடந்த தேர்தலுக்கு முன்னாலே ஒரு கூட்டணியாகத்தான் உருவாக்கினோம். இப்பொழுது கூட்டணி இல்லை, அது தனிக்கட்சியாக மாறிவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தலைமை கீழே வரும் வந்துவிடும் என்று எதிர்பார்த்த நிலையிலே தான் அதையும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கூட்டணிக்குள்ளே ஒரு கட்சியாக உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அதற்கு உடன்படாத காரணத்தினாலே ஐக்கிய தனி கட்சியாக வெளியே இருக்கின்றது. ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தனி ஒரு கட்சியாக மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணப்பாட்டில் வந்த காரணத்தினாலே ஒரு கட்சியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதை சுற்றி நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான முசீவுகளை மெதுவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கடந்த காலகட்டங்களிலே ஐக்கிய தேச கட்சி ஐக்கிய தேச முன்னணி என்று இருந்ததை போல இப்பொழுது அப்படி உருவாக்குவதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே பிரதான கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி தான். நான் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல, எனது தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அல்ல, நாங்கள் சேர்ந்திருக்கிற கூட்டணி தலைவர் தான் அவரை தலை தலைவர் அவர் அல்ல. அதே நிலையில் தான் எல்லோருமே உதாரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இருக்கின்றன. ஏனைய எதிர்காலத்தில் வேறு கட்சிகளில் சேர்ந்தாலும் கூட அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். ஆகவே பிரதான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளே இருக்கக்கூடிய முழுமையான ஒருமைப்பாடு ஐக்கியம் திருப்திகரமாக இல்லை என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக சஜித் பிரேமதாசர், சரத் பொன்சேகா, சம்பிக ரணவக்கர் போன்றவர்கள் இன்னும் ஒருவர் நெருங்கி வர வேண்டும், வந்து அந்த ஐக்கிய மக்கள் சக்தியை பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றி முன்னகர்ந்தால் மாத்திரமே இந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சி என்பது எதிரணியின் எழுச்சியாக மாறும் என நினைக்கின்றேன். நன்றி திரு மனோ கணேசன் அவர்களே, உங்களுடைய வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் நேரம் ஒதுக்கி கொண்டு எங்களுக்காக இந்த நேர்காணலை வழங்கியதற்காக மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான தருணத்திலே உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.